இன்னைக்கு நண்டு கிளீன் பண்ணுறது அப்படின்னு வந்து எப்படி சும்மா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து வாங்குற இடத்துலேயே க்ளீன் பண்ணிக்கிறாங்க, பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம அப்படியே க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து அதில் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் ஒரு சில நண்டு உயிரோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த கொடுக்கெல்லாம் இது பண்ணும். இது வந்து செத்துட்டு நண்டுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் எப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நண்டு சப்போஸ் உயிரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலை முதல்ல வந்து உடச்சிருங்க. அப்போ உடச்சிட்டிங்கன்னா அது வந்து இதுவாகிடும். இந்த இடத்துல தான் இந்த கொடுக்கில் தான் கடிக்கும் கையை பிடிச்சி. ஸோ செத்து போயிடுச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து உயிரோடு இருக்க நண்டாக இருந்தால் இந்த காலை முதல்ல உடச்சிருங்க. இப்போ இது செத்த நண்டுனால நான் இதை எடுக்கலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த ஓடை எப்படி இது இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே பாருங்கள் தெரியும் உங்களுக்கு, இங்கே அழுத்தினோடனே ஓப்பன் ஆகுது பாருங்க, அவ்வளோதான் தெரியுதுங்களா, பென்சில் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும், நல்லா பார்த்துருப்பீங்க. திரும்பவும் இன்னொரு நண்டில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், இதை அழுத்துனீங்கன்னா பென்சில் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்த இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பென்சில் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும் பாருங்கள், பாருங்கள் பென்சில் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகுதா, இதை பாருங்கள், இதை வந்து அப்படியே பேர்த்து எடுக்கணும். அவ்வளோதான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், யார் சொல்லி கொடுத்தா? மம்மி தான். அவ்வளோதான். ஒரு சில நண்டு வந்து செனை நண்டாக இருக்கும், ஒரு சிலர் செனையெல்லாம் கூட சாப்பிடுவாங்க, பட் வந்து நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி ஆரஞ்சாக இருக்கும், அது கூட டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணும்னா அதை கூட அப்படியே இது இந்த மாதிரி இடத்துல வரும், அதையும் அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இதை நான் எடுத்துட்டேன், இதை பாருங்கள் இது ஒரு மாதிரி இருக்கா, இதை அப்படியே லைட்டாக எடுத்துக்கணும். இது ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியுற மாதிரி நிற நிறன் இருக்கும், இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த மேலே இருக்க ஓட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டோமா பார்த்தீங்களா, இந்த ஒரு மாதிரி இதுவாக இருக்கா, அந்த கொடை இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நல்லா. இப்போ பாருங்கள் இந்த வால் இருக்குல்ல, ஒரு சிலர் வந்து நம்ம ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிடும் பார்த்தீங்கன்னா இதை கூட எடுக்க மாட்டாங்க, பட் வந்து இதை எடுத்துடலாம் நம்ம. இது ஒரு முறுக்கு ஒரு பிச்சிருங்க, ஜஸ்ட் இப்படி முறுக்கி இதை பாருங்க, ட்விஸ்ட் பண்ணி பிச்சிருங்க. மழை அவ்வளோதான் பிடிச்சிருங்க. இப்போ இந்த கால் வந்து பெரிய காலாக இருந்துச்சுன்னா இதையும் நம்ம வந்து இது பாருங்க, எல்லாத்தையும் இந்த குட்டி குட்டியாக இருக்கு எல்லாமே, அந்த சின்ன ஏன்னா இது ரொம்ப இதுவாக இருக்கும், சாப்பிடும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால இதை மட்டும் இந்த சப்ப காலை மட்டும் லைட்டாக எடுத்துடணும். இந்த மாதிரி ரொம்ப சப்பையாக இருக்கும், அதை மட்டும் எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்துலேருந்தும் நான் வந்து அதை எடுத்துடுறேன், எல்லா சைட்லேருந்தும் அதை நான் எடுத்துடுறேன். நல்லா பார்த்துங்க, ஃபுல் காலையும் எடுக்கக்கூடாது, அந்த மேலே இருக்க ரெண்டு லிட்டு மட்டும்தான். நான் இன்னொரு நண்டு உங்களுக்கு திரும்பவும் காட்டுறேன், இப்போ பாருங்கள் எப்படி எடுத்துட்டேன்ட்டு. இப்போ இதே கால் வந்து உங்களுக்கு பெரிய காலாக இருந்தால் அந்த காலை மட்டும் உடச்சி தனியாக வச்சுக்கோங்க. இது சின்ன நண்டுன்றதுனால நான் இந்த காலை எடுக்கல, அப்படி பாக்ஸ் மாதிரி இருக்கும் அது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி அப்படியே மொத்தமாக இப்படி எடுக்கணும். அவ்வளோதான். இப்படி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம மேலே கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த இது மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். செடியெல்லாம் செதை வயிறு அதெல்லாம் இதெல்லாம் தான், இந்த செதெல்லாம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு டிஸ்கவரி சேனலில் பேர் கிரில் சொல்கிற மாதிரி இதெல்லாம் தான் நம்ம சாப்பிட போகிறோன்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ இதை வந்து இந்த இது திரும்பவும் இதில் காட்டுறேன் பாருங்கள், இந்த இருக்குல்ல இதை டிஸ் பண்ணி பிடிச்சிருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் உயிரோடு இருக்க நண்டு மட்டும் நம்ம இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், பெரிய காலங்களை புட்டுருணும். உயிரோடு இருக்க நண்டை க்ளீன் பண்ணும்போது பெரிய காலை புட்டுருணும். அவ்வளோதான். இது வந்து சின்ன நண்டு, அதுவும் செத்துட்டு நண்டுனால நம்ம வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் க்ளீன் பண்ணுறோம். இல்லைனாலும் ஒன்றாகாது, சும்மா லைட்டாக வந்து கொடுக்க பிடிக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி அந்த காலை வந்து நம்ம வந்து இது பண்ணிடணும். அவ்வளோதான். அது பாருங்கள் எப்படி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு ரெண்டு நண்டே நான் க்ளீன் பண்ண ரெண்டு நண்டே காட்டுறேன். இது சின்ன கால் இருக்கிறதுனால நான் அந்த காலுங்களை எடுக்கல. இப்போ உங்களுக்கு கால் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம உடச்சி எடுத்துக்கணும், கடாயில் போட்டு நம்ம சிந்தும்போது கொஞ்சம் நமக்கு இதுவாக இருக்கும். ஸோ கால் நல்லா மொத்த காலாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு கால் மட்டும், இந்த பெரிய கொடுக்கு இருக்குல்ல, இந்த சின்ன கொடுக்கெல்லாம் விட்டுருங்க, இந்த பெரிய கொடுக்க மட்டும் உடச்சி எடுத்துருங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்க. இனிமேல் நண்டு க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டால் கூட கவலைப்படாதீங்க, ஈஸியாக நீங்கள் வீட்லேயே நண்டு க்ளீன் பண்ணிடலாம்.
அடுத்த வீடியோவில் நம்ம இந்த நண்டை வச்சு எப்படி சூப்பராக ஒரு நண்டு குழம்பு செய்கிறதுன்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.